ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். ஸோ காலையிலே கோலம் போட்டாச்சு. ஸோ மேலே டீ போட்டுட்டு தான் கீழே போய் கோலம் போட்டேன். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைமு. ஸோ அதனால் நான் வந்து வெறும் கேப்ப கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். கம்பு கஞ்சி, சாரி. ஸோ கம்பு கம்மங்கஞ்சி உங்களுக்கு தெரியும், நான் ப்ரீவியஸ் வ்ளாகில் கூட காட்டியிருக்கேன். நான் வெறும் வங்காயம் ஊறுகாய் வச்சு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ எல்லாேருக்கும் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இமீடியட்டாக நான் வந்து சோலே பட்டோரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வந்து காலையிலேயே கொஞ்சம் மூடு இருந்தது, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணிடலான்னு. ஸோ சோலே பட்டோரா வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ரெண்டு மூணு விதமாக நம்ம செய்யலாம். பட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் பெங்களூர் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன் இந்த சோலே பட்டோரா நான். ஸோ சோலே வந்து இந்த வாட்டி நான் எப்போவுமே டீ தண்ணி ஊற்றுவேன் கொஞ்சம் கலருக்காக. இந்த வாட்டி நான் ஒன்றுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் உப்பு போட்டு வே வச்சுட்டேன், அவ்வளோதான். நான் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நான் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுவேன் அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. ஜஸ்ட்டு ஒரு இதுதான் என்னோடய இமேஜினேஷனில் நான் பார்த்துக்குவேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டேன். நான் வந்து அந்த ப்ளாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஸோ நான் ஜஸ்ட் அது அவங்க மாதிரி ட்ரை பண்ணலான் தான் பண்ணேன். பட் பர்ஃபெக்டாக அதே மாதிரி தான் வந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான், அவ்வளோதான். ஹோட்டலில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் நிறைய ஏடு நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அது ஒரு மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ அது வந்து நம்ம வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கம்பல்சரி. நான் வந்து பன்னீர் மசாலா பண்ணாலும் சரி, காஜு மசாலா பண்ணாலும் சரி, சோலே பண்ணால் கூட நான் வந்து கம்பல்சரி வந்து அந்த கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி இது. ஸோ இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம் நான் சொன்னது. நான் வந்து இதை வந்து நான் எப்போவுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நாங்கள் தயிர் இதெல்லாம் நிறைய சாப்பிட்ற தொட்டு பாலெல்லாம் நாங்கள் நிறையவே பசங்கள்லாம் குடிப்பாங்க. அதனால் மேலே இருக்கிற ஏடு மட்டும் நான் எடுத்துருவேன், எடுத்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அதுதான் இது. ஜஸ்ட் ஒரு மிக்சியில் ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணிட்டு தான் இதில் ஆட் பண்ணேன். ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா. ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பசங்க சாப்பிடுவாங்கன்றதுனால ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமீடியட்டாக வந்து நான் பூரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து ரைஸ் பண்ணலை, வெறும் பூரி பண்ணி சோலையை சர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா நைட் டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து பூரி வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பூரி வந்து ஆனால் எங்கள் பசங்களுக்கு சோலையில் பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சரி ஆஃப்டர்நூன் பூரி பண்ணிடலாம், நைட்டு வந்தால் சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மைதாவும் கோதுமும் சேர்ந்து பூரி தான் இது. நான் வந்து வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஆக்சுவலாக பட்டோரான்றது வேறு, அது வந்து வேறு மாதிரி நீங்கள் பெசினோ மாவு. பட் இது வந்து நான் வெறும் கோதுமை மைதா கலந்து நான் பெசஞ்ச இது தான். ஸோ பட்டோரா மாதிரி செய்யலை, பட் அதே டேஸ்ட்டு தான் வரும் ஆல்மோஸ்ட். ஸோ நான் ஒரு ஒருத்தருக்கும் சூடாகவே சர்வ் பண்ணிடுவேன். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைம் மேலே ஊற்றிட்டு ரெண்டு ஆனியன் வச்சு தான் நான் சர்வ் பண்ணேன். வீட்டில் வந்து குக்கும்பர் இருந்தால் கண்டிப்பாக குக்கும்பரோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி செஞ்ச லஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் கண்டிப்பாக, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 hours. ஏன்னா நம்ம வந்து மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக வேலை செய்கிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரெஸ்ட் தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதனால் ஒரு 1.5 hours நான் வந்து வ்ளாகிங் பண்ண மாட்டேன், எதுவும் கிடையாது. நான் போய் செப்பரேட்டாக என் ரூமில் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஓ, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வந்துடுச்சு. ஸோ இப்போ 6 o'clock ஆயிடுச்சு. 6 o'clock மழை வந்துருச்சு. ஓ, நல்லா ஜோராக வருது மழை. ஊஞ்சல்ல உட்காந்துக்கோ, அங்கே நிற்காது. ஓகே, ஆ பண்ணுறேன்.
ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வெதர் இப்படி இருந்தது, கொஞ்சம் தொண்டை கூட கொஞ்சம் கன்னீஸியாக இருந்தது. ஸோ நான் வந்து எப்போவுமே இந்த ட்ரிங்க் குடிப்பேன் நான், கொஞ்சம் வார்மாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த ட்ரிங்க் குடித்தா நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. இதில் இது எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ் தான், இது ஹர்பல் லைஃப்லேருந்து வாங்கினது. ஸோ இது வந்து லெமன் ஃப்ளேவர் நான் வாங்கியிருக்கேன். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, எலாய்ச்சி இருக்குது, உங்களுக்கு நிறைய இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது, நல்லா ஃப்ளேவர்ஸும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ லெமன் தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எப்போனா உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆனால் கூட ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன், 3 ஸ்பூன் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 3 ஸ்பூன் வந்து எப்படின்னாக்கா, நான் எனக்கு மட்டும் செய்கிறோம்னா 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து செய்கிற தொட்டு, ஸோ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது இந்த வெதருக்கு சூப்பராக இருக்கும், நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இதில் வந்து 2 ட்ராப்ஸ் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ட்ரிங்க்குங்க, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நிறைய இருக்குது, நான் ஹர்பல் லைஃப்ஸில் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இது பேர் வந்து அஃப்ரெஷ்ஷு. ஸோ மோஸ்ட்லி மெம்பர் ஆனால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ டின்னர் டைம் தான். ஸோ நான் ஆக்சுவலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா பக்கத்து பில்டிங்கில் எதுவும் ரொம்ப சவுண்டாக இருந்தது, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஒரு கிளிப்பிங் நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இது வந்து 9 வீக் பாபா பூஜை முடிஞ்சது. ஸோ 9th வீக் வந்து நாங்கள் போய் யூஸ்வலாக எப்போவுமே 9th வீக்கு பூஜை கம்ப்ளீட் பண்ணுறவங்க வந்து 9 புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அது நீங்கள் வீட்டில் விருப்பப்பட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேஷன்ஸ் கொடுக்குறோம்னா கூப்பிட்டு கொடுக்கலாம், இல்லைனா கோயிலில் போய் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் போய் கோயிலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ கோயில் போயிட்டு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நிறைய நீங்கள் கோயில் போனீங்கன்னா என்னன்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் பிரசாதமும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நான் வந்து நான் ஆசைப்பட்டேன், சரி போய் பிரசாதத்தோட புக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதனால நான் தேங்காய் சாதம் எடுத்துகிட்டு போனேன் 9th வீக்கு. ஸோ இந்த 9th வீக் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சுங்க, நல்லா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது 9th வீக் கம்ப்ளீட் ஆனது. ஸோ ஒரு வாரம் கூட நான் மிஸ் பண்ணல. எனக்கு வந்து சரி கோயில் போய் நம்ம எல்லாமே கொடுத்துடலாம், நம்ம வேண்டுதலை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கல. பட் அதுதான் ப்ரொசீஜர், நம்ம போய் புக்ஸு கொடுத்தே கொடுக்கணும், 9 புக்ஸு. ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் கொடுத்தேன். ஸோ அதனால் தேங்காய் சாதமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. ஸோ என் 9th வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு 9 நாள். பட் நான் வந்து அந்த வீடியோ கிளிப்பிங் ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸ் இருக்குது, அது இதில் ஆட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் வந்து பிஸ்கெட்டு எதுனா உங்கள் இஷ்டம், சாக்லேட் கூட நீங்கள் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகணும்னு இல்லை. பட் எனக்கு என்னென்னா என் கையால் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க சாமிக்கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அப்புறம்தான் உங்கள் கையில் கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் போனேன், ரொம்ப ஆக்சுவலாக நல்லா இருந்தது கோயில், ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணேன். நான் 9th வீக் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் திருப்பியும் கண்டினியூ பண்ணல, 9th வீக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது நீங்கள் எப்போ நான் விருப்பப்பட்டீங்கன்னா திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம், 9 வீக் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் இப்போத்துக்கு நான் பண்ணல, 9 வீக் கம்ப்ளீட் ஆனோன்னே கொஞ்சம் கேப் விட்ருக்கேன், பண்ணணும்னு ஆசை தான் எனக்கும். ஸோ பார்க்கலாம் அது எப்படி ஆகுதுன்னு. ஸோ அந்த கிளிப்பிங்ஸை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறவங்க கூட ஷேர் பண்ணி, நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை, ஏன்னா நம்ம கோயில் போகும்போது வந்து வீடியோலேயே இருக்கிறது கூட நல்லா படலை எனக்கு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் மீ டைம், அந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும், ஸோ அந்த மூடு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நான் அவ்வளோ வீடியோ பண்ணல, ஜஸ்ட்டு சின்ன கிளிப்பிங்ஸ் தான், சின்ன வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக இந்த பூஜை 9 வீக் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள், நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பூஜை. ஒன்றும் நீங்கள் செஞ்சு வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு உங்கள் இஷ்டம்தான். ஒரு பாதாம் வச்சு கூட நீங்கள் வீக்லி பூஜை பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய 9th வீக் பூஜை நான் வந்து வீட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ வீட்டில் வந்து எல்லாமே முடிச்சாச்சு, நான் ஒரு சிம்பிள் பிரசாதம் வச்சு பூஜை பண்ணியாயிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 9th week கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் எல்லாருமே செய்யலாம், ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான். அது புக்கு நீங்கள் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீடியோ போட்டு கூட அந்த ஸ்லோகன் நீங்கள் சொல்லலாம். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் அன்றைக்கி. ஸோ இங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 45 minutes ஆகிடும் கோயிலுக்கு. ஸோ ஈவினிங் வந்து அரௌண்ட் 7 o'clock தான் நான் பிளான் பண்ணேன் அங்கே போகிறதுக்கு. ஏன்னா 6:30 அப்படி நெய்வேத்தியம் அவங்க பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போனாலும் சரி, அவங்க நான் வந்து உங்கள் பிரசாதம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து 7 o'clock இப்போ எக்ஸாக்டாக அங்கே இருக்கலாம், அப்போ தான் ஒரு 9 o'clockக்குள்ளே வர முடியும்னு போனேன். ஸோ ஆக்சுவலாக பாபா கோயிலுக்குள்ளே கூட வீடியோ எடுக்கலாங்க, பட் நான் அன்றைக்கி எடுக்கலை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பாபாவை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் ஃபோனே தொடலை. ஸோ நான் வந்து இப்போ வெளியில் வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர் அவங்க விருப்பப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு அவங்க கூட சேர்ந்து ஜஸ்ட் அவங்க அலாட் பண்ணுவாங்க ஒரு பிளேஸு, ஒரு 2-3 இடம் அவங்க அலாட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம இருந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பட்டு ரொம்ப ரஷ் இருந்ததுங்க. ஆக்சுவலாக நிறைய ஒரு வேறு பக்கமும் கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கமும் கொடுத்துருந்தாங்க பிரசாதம். ஸோ நிறைய ரஷ் இருந்தது. அது ஆக்சுவலாக பத்தாமல் தான் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட அது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட்டு எனக்கு வந்து அவ்வளோ தெரியல அவ்வளோ பேர் வருவாங்கன்னு. ஸோ பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் போய் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி புக்ஸ் எல்லாம் கொடுத்தது. ஸோ எல்லாருக்குமே ஒரு கொடுக்க முடியாது புக்கு. ஏன்னா நம்ம வந்து 9 books தான் நம்ம கொடுக்கலாம். 9க்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம். பட் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணுறதுனால அவ்வளோ கூட உங்களுக்கு 9 books எனக்கு சொன்னாங்க. அதனால நான் 9 books கொடுத்தேன் எடுத்துகிட்டு போய். எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு இந்த புக்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பட் இது வந்து நான் வந்து பாபா கோயில்லையே நான் வாங்கின புக்ஸ் தான். அங்கேயே கிடைக்கும். தேர்ஸ்டேஸில் நீங்கள் போனீங்கன்னா பெரிய பாபா கோயிலுங்களில் ஸ்டால் மாதிரி வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே வாங்கிடுங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த கோயில் பக்கத்துலேயே சிவன் கோயிலும் இருந்ததுங்க. ஸோ அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கொஞ்சம் பார்க் மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில், சாமி கோயில் ஃப்ரண்ட்லேயே. அதை நான் வீடியோ எடுக்கலை, நெக்ஸ்ட் டைம் போனால் எடுக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ நாங்கள் வீட்டு ரீச் ஆகும் போதே ஒரு 10:30, 10:45 ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ இதுதான் நான் காமிக்கணும்னு நினச்ச வீடியோ. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.